இவ்வளவு நாள் என்ன அடிச்சிட்டீங்க முடிஞ்சா என் நண்பன் மேல கையா வச்சு பாருங்கன்னு சொன்னா அந்த மாதிரிதான் சொல்றேன் நெறியா மாத்துறீங்க வா உனக்கு தர மாப்பியோட கைய வந்து உடைச்சு போறாங்க. ஹலோ கைஸ் பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜ் ஸ்குவாட். சோ என்னடா ஜிசு இவ்வளவு நாள் ஆளே காணா. ஒரு ஷார்ட் ஒன்னு போட்ட நம்ம ஸ்குவாட் எல்லாருக்கும் ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸும் காணா உன் சேனல்ல வீடியோவும் காணான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. சோ ஷார்ட்ஸ் போட்ட அடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபீவரு குளிர் ஜோரம் வந்துட்டு இது வந்து வேற ஒரு வைரஸ் ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குளுக்கோஸ்லாம் போட்டு இப்போதான் புஜிட்டிக்கா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோல நான் சொன்ன சர்ப்ரைஸ் வராது. இதுக்கு அடுத்த வீடியோ ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம ஸ்குவாட் கெஸ் பண்ணிட்டீங்க என்ன சர்ப்ரைஸ்னு. ஸோ அடுத்த வீடியோல ஃபுல்லா அதை பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் மறக்காம பாருங்க ஸ்குவாட் உண்மையிலே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்ன வ்ளாக்னா உடஞ்ச கைய ஆல்ரெடி உடைக்காம தான் வச்சிருக்காங்க. திருப்பி சேர்ந்துருச்சு போல மாத்தி அதை திருப்பி உடைச்சி நேராக கட்ட போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம வாசலை கூட்டிட்டு கையை உடைச்சி கட்ட போற வீடியோ தான் இது ஃபுல்லா பார்ப்பீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்குவாட் இதுக்கப்புறம் நம்மளோட கண்டினியூட்டி என்ன ஆனாலும் அது விட பார்த்தேன். ஏன்னா நானும் ரொம்ப கிட்ட அந்த 2 மாசமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி ரொம்பவே மிஸ் ஆயிருக்கும் எங்கிட்டேருந்து. இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக கண்டினியூட்டி பயங்கரமாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் ரைடு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வாசன் நெக்ஸ்ட் ரைடு நம்ம கூட வருவானாலாம் கண்டிப்பாக தெரியல. ஏன்னா வாசனுக்கும் வந்து போயிட்டால் ஊரில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஷாப் தொடக்கத்தை வந்து வாசனை நான் இங்கே பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ரைடு போயிடுவேன். வாசன் ஷாப்பில் இருக்க மாதிரி வீடியோஸ், கடைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுவான். அது எல்லாமே நீங்கள் வாசன் சேனலில் பார்ப்பீங்க. அண்ட் உண்மையிலேயே இன்னைக்கு பயங்கர எங்களுக்கும் அந்த 7:30 ஒரு ஆசையே இல்லைங்க. ஏன்னா எப்போ போன் எடுத்து பார்த்தாலும் 7:30 எப்படி சொன்னா கரெக்ட் இருக்காது. என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ கரெக்டா கால் பண்ணி எத்தனை மணிக்கு சார் வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம். தம்பி 7:30 வந்துருப்பா ஏப்பா. அதே மாதிரி போன் எடுத்து எப்போ பார்த்தாலுமே 7:30, 7:31, 7:32 இந்த 3 டைம்ல மூஞ்ச பார்த்து உள்ள மூஞ்சி ஏழு ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் கோச்சுக்கிட்டு உண்மையாவே வந்துட போறோம். அதனால அதனால நீ வேற. ஸோ வந்து இப்ப அங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்க கைய ஆனா வாசனுக்கு என்ன தெரியாது. நல்லா இருக்க கைய இல்ல இல்ல அப்படி இல்லடா சேர்ந்துருச்சு இப்போ உன் கை அத வலிக்கு. தனியா சொல்றேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மாப்பிள்ளைக்கு என்னன்னு தெரியாது. உனக்கு இப்ப ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்க. நீங்களே மறந்துடுவீங்க. சோ முதுகு வந்து ரொம்பவே மாப்பிள்ளைக்கு வலிக்குதுன்னா இப்ப கூட வரும்போது பள்ளத்துல பள்ளத்துல விட்டுறாத பள்ளத்துல விட்டுறாதன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சுவலி 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. நாங்க எங்கெங்க இங்க இருந்து தினமும் காஞ்சிபுரம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அதுல தீபாவளியில தெரியாம ஆட்டம் போட்டுட்டோம். அதுல கொஞ்சம் போட்டோம் ரொம்பலாம் இல்ல. சும்மா பட்டாசு வச்சுட்டு பட்டாசு டுமில் வச்சுட்டு கொஞ்சம் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் நஞ்சமா ஓட்டம். சரி ஓகே ஸ்குவாட் வலி இது எல்லாமே ஸ்பீடு பேக் கூட வலிக்குது. எங்களுக்கே தெரியும் பட்டு ரொம்ப திக்குறது போல அது டக்குனு உடச்சிட்டு அந்த ஃபீல் வந்து தெரியல தெரியாது. இதை இப்போ உடச்சவங்களோ உடச்சவங்களோன்னு சொல்லி இந்த பயத்திலே தான் இருந்தால் டாக்டர் எடுத்து சொல்லிட்டு உடச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ரே ஒரு ஃபஸ்ட் அப்புறம் உடச்சி கட்டிட்டு தான் எக்ஸ்ரே எடுப்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா
நெக்ஸ்ட் எடுத்து அதை பார்த்து உடப்பாங்க நினைச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இப்போ வந்து உடச்சிட்டு திருப்பி அதை கட்டி நெக்ஸ்ட் எடுக்கணும் நினைக்கிறேன். பார்க்கல சரியா இல்லை, டாக்டர் போய் பார்க்கல, வெயிட் பண்ணிட்டு கூட மாப்பிள்ள அந்த ஐஸ் வச்சுட்டேன். உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ரொம்ப ஒழிவோம். எனக்கு இந்த கை இருக்கும் கை மட்டுமா? ஆ வர வர சரி, மாப்பிள்ள அங்கே தான் உட்காந்துட்டு பார்க்குறேன். இதோ உட்காந்துட்டுக்கான் கூட, இன்னும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எதனாலன்னா மாப்பிளைக்கு ஐஸ் கட்டி வச்சு அந்த எலும்பு வந்து இழுக்கிறோமோ இழுக்கிறோமோ. கண்டிப்பாக இல்லைடா, ஏண்டா போன வாட்டி வரும்போது இந்த ஐஸ் கட்டிலாம் வைக்கலையா? வச்சோம்ல அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வச்சுட்டுக்கோம். இல்லைங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலி கையை வந்து வளைச்சி தான் கட்ட போகிறாங்க, வளைச்சி கட்ட போகிறாங்க. ஆமாம், உடைக்கல உடைக்கல என்னடா சொல்லுடா, அந்த இரும்பு சூடு பண்ணி உடைக்கிற மாதிரி. ஆனால் நீ உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்னு தோணுது, நீ தான் சொல்கிற. பார்க்கலாம், கண்டிப்பாக வருங்க, தயவு செஞ்சு வரவேங்கடா. எனக்கும் ஓடு கதறி அழுகணும் போல இருக்கு. இன்னைக்கு அழுதுடா, ஒரே அன்னைக்கு வாசனை அழுவ போகிறான், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு வந்து இப்போ வளைச்சி இப்போ கையை வந்து கட்டு போட்டு விட்டு அனுப்ப போகிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடுவோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக டிடிஎம் பர்சன் கை கட்டுடன் வந்தார் அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுவானுங்க. உன்னால ஒரு புது இதுவே அரக்காடே வந்துட்டுக்கடா. உன்னால அது மாதிரி ஏய் ஒன்று சொல்லணும் நினைச்சேன்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு? நமக்கு ஒரு ஆறு நாள். ரெக்கார்டு டாக்டர் வெளியேந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் கூப்பிடும் போதும் மாப்பிள்ள கண்ணில் வந்து ஒரு ரிசல்ட் ஆகுது அப்படின்னு ஆச்சு. அது எதுக்கு ஆச்சு? செற்கலா ஆழத்தில் உள்ளிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு வந்தாங்கல்ல, அப்போ மட்டும் லைட்டாக அப்படின்னு ஃபீல் ஆகலாம். உண்மையை சொல்கிற எனக்கு இந்த மாதிரி கையை உடைக்கணும்னு ஜாலியாக பேசி இருக்காங்க. வலிக்குது நல்லா ஃபீல் பண்ணக்கூடாது. சரி பண்ணி சரியாண்டா. ஓகேங்க, ஸோ உள்ளே போயிட்டு ஒரே டாக்டர் கையை உடைக்கிறாங்களா இல்லையான்னு திருப்பி திருக்கோம். நம்ம உள்ளே வந்தாச்சு, டாக்டர் கூட தான் இருக்கோம். இப்போ வந்து வாசன் வெளியே இருக்கான். அண்ணா என்ன உடச்சி கட்டிடலாமாண்ணா? கண்டிப்பாக கட்டி கட்டிடலாமா? ஒவ்வொரு வாட்டி கதவு நடக்கும் போது எங்களை தான் கூப்பிட்டுருவோம்னு சொல்லி எனக்கு அவனுக்கு பயமாக இருக்கும் இல்லையா? எனக்கு பயமாக இருக்குண்ணா. கண்டிப்பாக உடச்சி கட்டிடலாம். கூடுவா இப்போ? வாசன் வாசன் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக வா. ஓகே ஓகேங்க. ஸோ இங்கே வாசன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். லைட்டாக ரொம்பவே ஒரு மாதிரி படப்படப்படுன்னு இருக்குது எனக்கு. இது அது பிடி நான் பிடிக்கிறேண்ணா. ஆ சரி, ஒரு வழியாக கையை உடைச்சி அதை கரெக்டாக இது அலைன் பண்ணி கரெக்டாக ஒட்ட வச்சுட்டாங்க. ஸோ வந்து ஒட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தலை சுத்துற மாதிரி இல்ல. ஆனா இப்படி இருந்த கைய, சரி இப்படி இருந்த கைய இப்படி வச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ரே எடுக்கணும், திருப்பி எடுத்து இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு மட்டும் பாக்கணும். பயந்தேன் இப்படி அது அலர்ட்டு நானே லைட்டாக இடத்துல போட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே ஆகக்கூடாதுன்னு தோணுது. அதாவது ஆக்சுவலி வந்து பயங்கரமான வழிங்க. இப்படி மாட்டேங்கிறேன். சரிவா மேலே போய் எக்ஸ்ட்ரா எடுக்க போகலாம். இது பண்ண முடியுமா? பண்ணலாம். சரி, இப்போ கையை வந்து இப்படியே தான் வச்சுக்கணுங்களா? செக் பண்ணிட்டு ஓகே. ஸ்குவாட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்னால் வாயில் வரலப்பா. ஸோ உடச்சி இதை காட்ட முடியல. உடச்சுனா ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் உடைக்கல, கையை வச்சு ப்ரெஷர் பண்ணதை. எப்படி ஒரு அந்த பக்கம் ரெண்டு செகண்ட் அதே மாசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். என்ன காமிச்சிங்களா? ஆ மாசி காமிச்சோம். ஆனால் உனக்கு வந்து ரொம்ப இப்படி இருந்துச்சு, அதை இப்படி நிமித்துறாங்க அந்த காட்டில். ஏன்னா ரொம்ப வல்கராக போயிடுமேன்னு சொல்லிட்டு காட்டில். வல்கர்னா அது மீனிங்? வல்கர்னா என்னடா தோப்பை?
வல்கர்னா எப்படின்னா ஒரு 18+ பார்த்தீங்கன்னு அர்த்தம். அப்போ இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து பயந்துருவாங்க ரொம்ப, ஏன்னா வாசனை இருக்கும் சொல்லி தாங்கிட்டாங்க. மற்ற பார்க்குறவங்க ரொம்ப இதாக இருக்கும் இந்த அளவுக்கு போயிருக்க தேவை நாங்க. சோ இது கட்டிட்டு இப்ப உடனே எக்ஸ்ரே எடுத்து பாக்கணுமோ ஸ்ட்ரைட்டா எனக்கே அந்த நானே ஷாக் ஆயிட்டேன். அந்த என்னன்னா வலிக்குதுதான், இப்போ எக்ஸ்ரே இன்னொரு கதைகள் எக்ஸ்ரே எடுத்துட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு அவங்க ஸ்ட்ரைட்டா நான் என்கிட்ட கேட்டேன். ஆனா மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து ஸ்ட்ரைட்டா மறுபடியும் வந்து இது பண்ணதுன்னா இல்லப்பா மிஸ் ஆகாது, கண்டிப்பா மிஸ் ஆகாது. உடஞ்சிருக்கத நேரா வைக்கிறது நிறைய கலர் கொடுங்க, பச்சை கலர் ப்ளூ கலர். ஆனா அதுதான் ரொம்ப பிடிக்குமே பாருங்க. ஸோ வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுனால உள்ள வழி இல்லைன்னு நினச்சிடாதீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். அஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி இப்படின்ட்டான், எனக்கு கோவம் வந்து திட்டேன் அஜியை, ஏன் மாப்பிள திட்டுற அப்படின்னு சொல்லி அவன் என் கூட சண்டைக்கு வரான். நான் அப்புறம் தான் சொன்னேன், மாப்பிள்ள உயிர் போகிற மாதிரி வலிக்குதுடா, நான் தான் தான் காமிச்சிக்க மாட்டேங்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஐய் ஸ்வீட் ஏன்டா எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொரு எடுத்துக்கிறேன்டா கூட அஜி. ஒன்று கூட அஜி இன்னும் உள்ளே எடுத்து பார்த்தா ஒன்று தான் கொடு, ஒன்று கொடுன்னு சார்ரா எடுக்க போகிற வழியில் டயர் வடிக்கும் செஞ்சு சாப்பிடுவோம். பார்க்குறியா இங்கே பார்த்துறேன், எத்தனை மொதல் கையில் ஒன்று சாப்பிட்டியா? சாப்பிட்டு ஓகே. ஸோ எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஸ்குவாட் இப்போ வந்து எக்ஸ்ரே காட்டிடுறேன் பாருங்கள். இது வந்து இப்போது ஸ்ட்ரைட் ஆக்கி கட்டின எக்ஸ்ரே. ஸோ எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா சொல்லுங்கண்ணா இது மட்டும், இந்த எலும்பு முதல் உடஞ்சி இப்படி பெண்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ அதை நிமித்தி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டியிருக்கோம். எனக்கு பல வருஷமா தெரிஞ்ச தம்பிங்கிறதுனாலதான் இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம இதை பண்ணிருக்கிறோம். அதனால இதா கண்டிப்பா வந்து அலோபதியில சர்ஜரி தான் சொல்லுவாங்க, பட் அது வேணாம், நீங்க பிலிவோட இங்க வந்திருக்கீங்க, அந்த பிலிவுக்கு கரெக்டா இருக்குது, 45 days மறுபடியும் பழையபடி ஆயிரும், கையெல்லாம் இந்த மூமெண்ட் எல்லாமே வந்து நான் ஆபரேஷன் ஆபரேஷன்ல வேணாமா? ஆபரேஷன் வா, சூப்பர் சூப்பர் சார். இந்த மூமெண்ட் எல்லாம் வந்து உடனே ஏ இந்த மூமெண்ட்னா தான் ஓ புரியுது புரியுது வந்துரும். கண்டிப்பா வந்து இது ஆர்த்தோல சர்ஜரி தான் சொல்லுவாங்க. ஓகே, பட் நான் என்ன சொல்றேன்னா சர்ஜரி பண்றது அவங்க விருப்பம், பட் நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் புரோக்கன் ஆயிருந்தா சர்ஜரி இல்லாம இந்த மாதிரி வைத்தியத்துல தான் பண்ணி. ஓ சூப்பர் சூப்பர், ஜெனியூனா சொல்லிடுவேன், கை ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறம் வர்த்தா வர்த்தில்லையா கண்டிப்பா. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப காஸ்ட் கம்மியா தான் பண்றாங்க, நான் ஃபுல்லா சரியாயிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோவே போடுவேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களை 100% நீங்க ஹீல் ஆன பிறகு நீங்க வந்து இதோடைய இதுவே நீங்க அப்புறமா ப்ரோமோட் பண்ணுங்க. இப்போ இந்த பிராக்சர் இல்ல, என்ன மாதிரி பிராக்சர் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் காலத்துல சர்ஜரி இல்லாம தான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி கட்டு கட்டுறவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த நாலேஜ் இருக்கணும், எங்க உடஞ்சிருக்குங்கிற தெரியல. இந்த மாதிரி கட்டு போடுறவங்க மேல வைத்தியம் பண்றவங்க அந்த நாலேஜா இல்லாம அப்பா பண்ணாரு தாத்தா பண்ணாரு அப்படி சொல்லி பண்றவங்க கிட்டும் நம்மளும் தெரியாம போய் கூடாது. சக்சஸ் ரேட் இதுலயும் சக்சஸ் ரேட்டு நிறைய இருக்கு, ஃபெயிலியரும் இருக்கு. ஆர்த்தோலயும் சக்சஸ் ரேட் நிறைய இருக்கு, ஃபெயிலியரும் இருக்கு.
பல லட்சம் செலவு பண்ணி சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியரும் இருக்கு, இதுலயும் இருக்கு, ரெண்டுத்திலயுமே இருக்கு. அவர் பண்றவர் பொறுத்து இருக்கு, அந்த பேஷன்ஸ் அது சப்போர்ட் பண்றது பொறுத்து இருக்கு. இது நீ 100% ஆயிடும். அண்ட் ஸ்கோர் எல்லா ஃபங்க்ஷனுமே பழைய எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அதை சைட்ல போடுறேன், அதை பாருங்களேன். சோ பழைய ஏன்னா என்னடா என்ன மனசு இல்ல. இப்ப அந்த பிளாக்ல என்ன தெரியுமா சொன்னேன், முன்னாடியாவது பரவாயில்லைங்க, ரெண்டு பைக் இருந்துச்சு, ரெண்டு பேர் தனித்தனியா பிளாக் பண்ணோம், ஆனா இப்ப ஒரு கை தானே இருக்கு. அதுக்குதான்ப்பா ரெண்டு 45 நாளா வீடியோ போடாம இருந்தேன், ஒரே ஒரு வீடியோ தான் போனேன். ஒரு வாட்டி கை நான் வேணா ஒண்ணு பண்றேன், ஒரு இன்டர்நேஷனல் பக்கத்துல இருக்கு, இங்க இருக்க சொல்லி கஜகஸ்தான்ல ஒரே ஸ்னோவா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைங்க, மாப்பிள்ள மட்டும் இப்ப சும்மா வலிக்கு கீழே விழுந்தானா 10 வருஷத்துக்கு லைசன்ஸ் கேன்சல் கஜகஸ்தா போயிடும். அது வேற உண்மை, சத்தியமா நானே ஏதோ எங்கேயாவது போய் விழுந்துருன்னு வைங்களேன், அதுக்கும் 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவ்வளவு நாள் என்ன அடிச்சிட்டீங்க, முடிஞ்சா என் நண்ப மேல கையா வச்சு பாருங்க, என்னன்னா போதும். அந்த மாதிரி சப்போஸ் என் லைசன்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி தான் கருணை பார்த்து விட்டுருங்க. சப்போஸ் என் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் பழைய மாதிரி வாக் அண்ட் லிப்டுக்கே போயிடும். இல்ல அஜிமா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா என்ன தெரியுமாங்க, ஏய் நான் பாட்டுக்கு செய்வேன் வாக் அண்ட் லிப்ட் தான் கேட்டு போயிட்டு இருந்தேன், என்ன ஏன் மோட்டோ வளாக ராக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா. 45 நாள் கழிச்சு மாஸ் பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். வீட்டுல வந்து கேட்ட அம்மா கிட்ட என்னமா நைட்டு டின்னர் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு என்னன்னு கேட்டா, தோசை மட்டும் தான் இருக்கு, குழம்பு இல்லை நாங்க, ஆனால் சட்னி வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லையா. என்னடா திடீர்னு ஏதோ கை இப்படி தட்டி கிட்டி விட்டுறாதுரா. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சோ வெங்காயம் தக்காளி இல்லைனாங்க, நானும் காய்கறி கடை பார்த்தேன், எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால நம்ம கடையில வந்து வெங்காயம் தக்காளி இருக்கா அப்படின்னு கேட்டு எங்க வந்திருக்கேன். இப்ப என்ன பிரச்சனை என்னங்க, எப்படி நாளைக்கு காலைல 10:30 கையெழுத்து போட போவேன், எங்க அண்ணனுங்க வாசல்லயே கரெக்டா உட்காந்துருக்கும், கரெக்டா ஒரு நாளும் தவறாம கரெக்டா. நீ டேட் என்ன, நீ டேட் கையெழுத்து போட போவேன், நியூஸ் சேனல்ல வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. இருக்கும் மழை பெய்தா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து 11:30 ஆயிடுச்சு. சோ ஃபுட் ட்ரக்ல வந்து சவர்மாலாம் காலியா காலியா? ஓகே ஓகே. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்க கடை. அண்ட் நிறையா ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ட்ரக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்க, இதே சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஃபுட் ட்ரக்கோட லொக்கேஷன் வந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க எங்கே இருக்குன்ட்டு, நான் இந்த வாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லொக்கேஷன் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுட் ட்ரக்கில். அண்ட் பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கீங்க ஃபுட் ட்ரக், நம்மளோட கடையை நம்மளே ப்ரொமோட் பண்ணாமல் அப்படி. ஸோ மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும், ரைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் லெவலில் இருக்கும். பச்சா வெங்காயம் இருக்கா? என்னன்னா வாசன் பிரச்சனை வந்துச்சுல, அதனால வந்து இந்த புற்றுக்குமே வந்து அப்பா தான் பாத்துட்டு இருக்காரு. நான் ஸ்டார்டிங் பண்ணதெல்லாம் நான் தான், ஆனால் இப்போ பார்த்துட்டு ஃபுல்லு அப்பா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த சிக்கன் தாங்க, இந்த ஒரு சிக்கன் நீளமாக இருக்கா, இது எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இதில் தான் டிராகன் சிக்கன் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே முழுக்காக வீட்டில் எப்படி வேறு பச்சைமலை வேறு ரெண்டு வச்சு சட்னி, எந்த காய்கறி வரையும் இல்லை. சரி என்ன சட்னி போட்டு தக்காளி சட்னி தான் மிக்சில் அரைச்சிடுவாங்களா? தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோல சொல்லி விட்டுறேன், மறக்காம நான் ஒரு 3 நாளைக்கு இங்கதான் இருப்பேன். அந்த அதிகமும் சொல்லிக்கிறேன்,
மூணு நாளைக்கு நான் இருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொடுக்கணும் அப்பாவுக்கு வேறு. ஸோ அதனால் வந்து கடை வந்து வேறு லெவலில் இன்னொரு ரன் பண்ண வேண்டிய இதெல்லாம் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் கடைக்கு வாங்க உங்களுக்கு கொடுக்கலாம். பக்கவா வாசன் சொல்லிட்டு இருந்தா பாதிலே வந்துட்டோம். இந்த வாசன் சிக்கன் தான். ஹலோ, என்ன நான் சொல்லியிருந்தா பாதிலே போயிட்டேன். ஆமாண்ட கையை ஒடிச்சு மாற்றி கட்டிட்டாங்கடா. யாரா சொன்னா? ஓகேங்க, மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2 மில்லியன் அடிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடிச்சிடலாம். கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 300K சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்துடும் நம்ம ஸ்குவாட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நிறைய பேர் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா நெக்ஸ்ட்டு சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். பட்டு இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்வேன். எதனாலடா இவ்வளோ கஷ்டத்தை இந்த கோல்டன் பீரியட்னு சொல்கிறேன்னா, ஏன்னா முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் வந்து கேப்பில் நான் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரம்ஜான் சமயத்தில் 30 நாள் நோன்பு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வீட்டில் இருந்தேன். அது ஒரு நல்ல மெமரிஸ் அந்த டைமிங்கு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த ஒரு நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, ஏன்னா ஃபாரின் ரைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் நம்ம நூடுல்ஸை வந்து ஸ்டிக்கை தலைகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டோம். அந்த மாதிரி அனுபவம்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அனுபவம், அதை நார்த்து சைடில் ரொம்ப மோசமாக இருக்கும் சாப்பாடு. அண்ட் மோசமாக இருக்குன்னா அவங்க செய்கிற டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அவங்க செய்கிற அந்த தால், அப்புறம் வந்து சப்பாத்தியில் வந்து அந்த அண்டா கறி, அது எல்லாமே நல்லாயிருக்கும். பட் அதையே நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இவங்க இது கொடுக்கும்போது நமக்கு அது சீக்கிரமாக அடாப்ட் ஆகலை. அதனால தான் எனக்கு அது பர்சனலாக பிடிக்கலன்னு சொன்னேன். அது ஓ இப்போ எங்கே சொல்ல போனால் அதுவும் பழகி சீஸ் ஸ்குவார். நெக்ஸ்ட் ரைடு சீக்கிரமாக கிளம்பணும்னு எனக்கும் தான் ஆசை. ஸோ கிளம்பிடலாம் ஸ்குவார். இந்த வீடியோக்கு அப்புறம் ஸ்குவார் ஒரு நான் சொன்னேன்ல, இது பெரிய சர்ப்ரைஸ் ஸ்குவார். ஆனால் அது ஈஸியாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் அது ஒரு வீடியோ பண்ணி முடிக்க போகிறோம் அப்படி ஒரு வீடியோ, அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே பயங்கரமாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஏன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் 9 மாதம் அதை நினச்சா அதே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு ஒர்த்து கண்டென்ட் என்ட் இருந்துச்சு. அதை ஒரே வீடியோவில் நம்ம ஸ்குவாடுக்கு கம்மி. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சர்ப்ரைஸை வந்து வச்சுக்க மாட்டோம். நம்ம ஸ்குவாடுக்கே தெரியும் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு ஒன்று இருக்குன்னா அது உங்ககிட்ட உடனே சொல்லணும் தான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை தான் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு ஸ்குவாட் அதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துருக்கோம் ஸ்குவாட். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபுட் ட்ரக் இருக்குல்ல, அப்போ ஒரு ஃபுட் ட்ரக், அதாவது என்னோடய ஃபுட் ட்ரக் ஏஜிஎம் ஃபுட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து ஷாப் க்ளோஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரெடி பண்ணி ஒரு புது புது டிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே நேற்று நைட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு தான் சொன்னார். அதை வந்து ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பிளாகரை வச்சு ஒரு சமயம் ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஓகே, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஸ்குவாட், என் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெருக்கத்தில் சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் என்ன படிக்கிறேன். லவ் யூ ஸ்குவாட். ஓகேங்களா? பாய்.